வணக்கம் நேர்களே, உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் நாம் தினம் ஒரு மூலிகையுடைய தன்மைகளை பயன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க போகின்ற மூலிகை தும்பை. தும்பை என்றவுடன் அனைவருக்கும் ஞாபகம் வருவது அதனுடைய வெண்மையான பூ தான். அதோடைய பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெண்மையாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. தும்பை செடி சாலை ஓரங்களிலாம் இருக்குது, எல்லாரும் வந்து அறிந்த ஒரு மூலிகை தும்பை. அதோடைய பயனை இப்போ நான் கூறிக்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆபத்து நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து உதவி புரியும் அந்த பயன். பாம்பு விஷம் முறிக்கும் தும்பை அப்படின்பாங்க. எனி டைப் ஆஃப் ஸ்னேக், அது நல்ல பாம்பாக இருந்தாலும் சரி, தண்ணி பாம்பாக இருந்தாலும் சரி, என்ன பாம்பாக இருந்தாலும் சரி, அதோடைய விஷத்தன்மையே முறிக்கக்கூடியது பாம்பு விஷம் முறிக்கும் தும்பை. பாம்புடைய விஷம் மட்டும் இல்லாட்டி எந்த மாதிரி ஒரு இன்செக்ட் பைட் இருந்தாலும் அதை வந்து முறிச்சுது இந்த தும்பை செடி. அதில் ஒரு வெள்ளை கலர் பூ இருக்கும். நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர குழந்தைக்கு அந்த பூவில் இஞ்சி இதெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. சில பேர் அந்த பூவும் இஞ்சி மட்டும் கொஞ்சம் அரைச்சி உருண்டை மாதிரி உருட்டி கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து சளி கட்டாது, சில குழந்தைங்களாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா கூலிங் ஆகிடும், ரொம்ப சளி கட்டிடுவாங்க அப்படிங்கிறதா, அது குளிக்க வச்சுட்டு இதை வந்து அரைச்சி கொடுப்பாங்க. அரைச்சி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க தொடர்ந்து சாப்பிட்டுன்னு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கபை கட்டவே கட்டாது. தும்பை வந்து விஷத்தை மட்டும் முறிக்காது, தோல் நோய்க்கெலாம் ரொம்ப அருமையான ஒரு மருந்து. கருப்பு கருப்பாக செதில் படை, யானைப்படை, இல்லைன்னா கரப்பான், என்ன மாதிரி சொறி இருந்தாலும் சரங்கு இருந்தாலும் ஒரு கைப்பிடி தும்பையில் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம் கல்லுப்பு, இது ரெண்டையும் நல்லா வச்சு அரைச்சிட்டு அந்த அரிப்பு உள்ள இடத்துல, தோல் நோய் உள்ள இடத்துல, ஸ்கின் அலர்ஜி இருக்கிற இடத்துல இதை வச்சு தடவிட்டு நைட்டில் காலையில் சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா தோல் நோயிலேருந்து வந்து நம்ம விடுபடலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து பூ வந்திருக்கும், வெள்ளை கலராக இருக்கும், ஒரு கண் நல்லாயிருக்கும், ஒரு கண்ணில் பார்த்திங்கன்னா அந்த பூ வந்திருக்கும். பூ வந்தனாலே அதோடைய பார்வை வந்து குறைஞ்சின்னு வந்துடும். சில பேருக்கு சுத்தமாக பார்வை இல்லாமல் போயிடும் அந்த ஒரு கண்ணில். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா இந்த பூவுடைய சாரை மட்டும் கசக்கி காலை மாலை 2 வேளை ஒரு 8 நாள் தொடர்ந்து விட்டாங்கன்னா அந்த பூ கரைஞ்சிரும், அது உள்ள பார்வையும் வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கிறேன், அந்த பூ கரைஞ்சிரும். 8 நாள் தும்பை செடியுடைய பூவை ஒரு 8 நாள் வந்து சார் கண்ணில் விட்டோம்னு சொன்னாக்கா அந்த கண்ணில் வந்திருக்கிற பூ கரைஞ்சிரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பர்த்லேருந்தே இருக்கும், பிறந்ததுலேருந்தே இருக்கும், அது மட்டும் போகாது. அதே மாதிரி கண் நோய், கண் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பா பாரு சவுந்தே இருக்கும், எரிஞ்சின்னு இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், வண்டியில் போயின்றப்போ வண்டு அடிச்சிருக்கோம், அந்த வண்டுடைய நகங்கள் ஏதாவது முள் அந்த மாதிரி ஏதாவது கண்ணுக்குள்ளே இருந்தாலும் இந்த பூவுடைய சாரை கண்ணில் விட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து வெளியேறிடும். இந்த தலைவலி இருக்கிறவங்க, நாங்கள் எவ்வளோ வைத்தியம் பண்ணோம் சார், தலைவலி மட்டும் போகவே மாட்டேங்குது சார், அந்த மாதிரி தலைவலி இருக்கிறவங்க இந்த தும்பை இலையுடைய சாரை எடுத்து அந்த சாரில் சுக்கை குழச்சி நெத்தியில் ஃபுல்லாக பற்று போட்டிங்கன்னா எப்படிப்பட்ட தலைவலியாக இருந்தாலும் உடனடியாக குறைஞ்சிரும். தீராத தலைவலி, எந்த தலைவலியாக இருந்தாலும் உடனே வந்து குறைஞ்சிரும். பாம்பு விஷம் முறிக்கும் தும்பை அப்படின்னீங்க சார், அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. நினைக்கலாம் மூலிகை சார் 1 ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. மூலிகை சாருன்னா நம்ம என்ன மூலிகை பார்க்குறோமோ அந்த மூலிகையுடைய சார். இன்றைக்கி நம்ம பார்க்குற மூலிகை தும்பை. தும்பவுடைய சாறு 1 ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. 10 மிளகு அரைச்சி அதில் போட்டு காலைக்கு கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா பாம்பு கடி விஷம் முறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது, பார்க்காம இருக்கிறது, அதுக்கப்புறமா தான் அது முதல் உதவி. இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டாக்டர் மருத்துவரை நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, அதுலேயே வந்து சுகமாயிடும். அதை கொடுத்துட்டு நைட்டு நேரமாக இருந்தால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும், ஏன்னா அதோடைய விஷத்தன்மை உடம்புலேருந்து குறையணும். அதுக்கப்புறம் நம்ம போய் மருத்துவரை பார்த்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறது, மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒத்த தலைவலி இருக்கும், எப்போ பாரு ரைட் சைடு வலிக்கும், அது நல்லானா லெஃப்ட் சைடு வலிக்கும், இது நல்லானா திரும்பி ரைட் சைடு வலிக்கும், இதுக்கு தீர்வே இல்லையா சார், இல்லை வெயில் வந்தால் எனக்கு வலிக்குது, வெளியே போனால் வலிக்குது, வாந்தி வருது, இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன சார் பண்ணுறோம். கொஞ்சோண்டு பூங்கருப்புறம் கையில் எடுத்துக்கோங்க. இந்த இலைய 10 இலை எடுத்துக்கோங்க கையில். இலையும் பூங்கருப்பத்தை நல்லா கசக்கிடுங்க. கசக்கி அந்த வாடையை மட்டும் நீங்கள் அந்த ஸ்மெல்லை மட்டும் உங்கள் நாசியில் வச்சு மோருங்க, மூக்கில் வச்சு இழுங்க. அதை இழுத்துன்னு வந்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். நல்லா டீப்பாக இழுத்தீங்கன்னா காலை மாலை இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சீங்கனாக்கா 1/2 மணி நேரத்தில் ஒத்த தலைவலி சுத்தமாக போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தேள் எங்கேருந்து வருதுன்னு நமக்கே தெரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா கொட்டிகிட்ருக்கோம், அந்த நேரத்துக்கு மருந்து தேடி நம்ம போக முடியாது, எங்கே போய் தேடுறது கஷ்டம். அதே மாதிரி பூரான் கடிச்சிச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா பூரா எங்கேருந்து வந்தனே தெரியாது, திடீர்னு கடிச்சிருக்கோம், கடிச்சிருக்குன்னா ஆனால் பூரான் கடிச்சேன்னா உடனே என்ன மருந்து இருக்குன்னு தேடினோன்னா அந்த நேரத்தில் மருந்து கிடைக்காது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் க்ளீனாக நம்ம வச்சுருப்போம், பக்கத்து வீட்டில் கம்பளி பூச்சி இருக்கும், மரத்தில் முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி கட்டாயம் வரும். முருங்கை மரம் நல்லது, பட் அதை பாதுகாக்கணும் கரெக்டாக. இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கும் அந்த கம்பளி பூச்சி வந்து பார்த்திங்கன்னா காற்றுல வந்து நம்ம வீட்டு மேலே வந்து விழுவோம், வீட்டு கீழே விழுவோம், குழந்தைங்க போய் அங்கே விளையாடும், கம்பளி பூச்சி கடிச்சிடும். இந்த கம்பளி பூச்சி கடித்த உடனே இந்த கம்பளி பூச்சி கடி பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் உள்ள ஃபுல்லாக தடிப்பு தடிப்பாயிடும், உடனே வந்து விபூதி தேய்ச்சி விடலாம். அந்த தும்பு இலையை மஞ்சள் வச்சு அரைச்சிட்டு இது மேலே பூசிட்டோம்னு சொன்னாக்கா இந்த கம்பளி பூச்சி நம்ம செல் எது இருந்தாலும் சரியாது. சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார் ஒரு அரிப்பாக இருக்குது சார்,
சரியாயிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து சுகமாயிடும். ஒரு நாலு சொட்டு தேன் கலந்து வயிற்று கொடுத்துட்டு இந்த மேலே தடவுனீங்கன்னா உடனே வந்து குறைஞ்சிரும், உடனே வலி குறைஞ்சிரும். தேல் கொட்டின இடத்துல அந்த தும்ப இலையுடைய சாரை புரிஞ்சு இலையை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த விஷத்தன்மை உடனே குறையும். நீங்கள் மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்கறனாலும் நீங்கள் மெதுவாக பார்த்துக்கலாம். பட் பார்க்குற வரையும் வேதனை இல்லாமல் இருக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் முதல்ல செய்யணும். இன்று தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் நாம் இன்று பார்த்த மூலிகை தும்பு. இதை நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். குறித்து வைத்து கொள்வது மட்டும் இல்லாமல் செஞ்சு பார்க்கணும். இது வந்து எளிய முறை தான் நாங்கள் சொல்கிறோம், ரொம்ப கடினமான முறையை சொல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப எளிய மருத்துவம், எளிய முறை தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கையாளணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். இதை தொடர்ந்து செய்யுங்க, செஞ்சு இதோடைய பயனை நீங்கள் அனுபவிங்க. நாம் அடுத்தபடியாக பார்க்க போகுது சித்த மருத்துவத்தின் சில குறிப்புகள். இந்த சித்த மருத்துவத்தின் சில குறிப்புகள் தினசரி நாம் கூறுவதற்கு எதற்காகனா, இது ஒரே வரி அப்படியே எடுத்து மனசில் வச்சுக்கணும், அதை வந்து ஆபத்துக்கு உதவும் இந்த ஒரு வரி. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரத்த சோகை இருக்கும். ரத்த சோகை அப்படின்னு சொன்னாக்க பிளட்டே இருக்காது, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க உணவில் வந்து பீட்ரூட் நிறைய சேர்த்துக்கலாம். இறைச்சி சாப்பிட்றவங்களா இருந்தால் ஆட்டுடைய மண்ணீரலை சாப்பிட்லாம். ரெண்டாவது வந்து பொன்னாமணி கீரை, ரொம்ப நல்ல கீரை. அந்த கீரை வந்து சாப்பிட்டிங்கன்னா பிளட் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அனிமிக்கு இருக்கிறவங்க முருங்கைக்கீரை, பொன்னாமணி கீரை, ஆட்டுடைய மண்ணீரல் சாப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா நல்லா வந்து ரத்தம் உற்பத்தி ஆகும். இது வந்து ரத்த சோகையை போக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வயிற்று வலி, வயிற்று வலி, வயிற்று வலி. எவ்வளோ பண்ணி பார்த்தோம் சார் வயிற்று வலி, ஆனால் இந்த வயிற்று வலி மட்டும் தீர்ந்த பாடலாம் சார், எப்போ பார்த்தாலும் வலிக்குது சார் அப்படிங்கிற நேர்கள் வந்து நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வில்வ மரத்தோடைய இலையை நீங்கள் பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சு இந்த தண்ணியை மட்டும் காலையில் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று வலி சுத்தமாக இருக்காது. எதுக்காக சொல்கிறோம் இதை, வில்வ பற்றி நம்ம பேசும்போது இதோடைய பயனை சொல்லியிருப்போம். இந்த மருத்துவ குறிப்பில் ஏன்னு சொல்கிறோம், ஒரே வரி, நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் வில்வ மரத்துடைய இலையை நைட்டில் தண்ணியில் ஊற வச்சு காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் என் பையன் வீட்டில் நல்லா படிக்கிறான் சார், அங்கே ஸ்கூல் போனால் தான் மறந்து போயிடான் சார். காரணம் என்ன, பிரெயின் செல்ஸ் உடைய பவர் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு நம்ம வல்லாரக்கீரையை தோரம்பருப்பு நெய் போட்டு நல்லா சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நெய் பால் தயிர் மூலம் நிறைய கொடுக்கணும், அப்போ தான் எலும்பு உறுதியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பான். இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை தொடாத, அதை எடுக்காத அப்படிலாம் குழந்தைங்களை சொல்லவே கூடாது. குழந்தைங்க இஷ்டமாக வளர விடணும், அவங்க நல்ல ஆகாரங்கள் கொடுக்கணும், தயிர் மோர் நெய்யெல்லாம் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து வல்லாரை கொடுத்துட்டு வந்தோன்னு சொன்னால் நல்ல ஆரோக்கியமாக வந்து இருக்கும். அடுத்தபடியாக வந்த நேரங்களில் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பசி எடுத்து சாப்பிடவே சாப்பிடாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா கருப்பு காஞ்ச திராட்சை கடையில் கிடைக்கும். அந்த காஞ்ச திராட்சை தேனில் ஊற வச்சு காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேளை கொடுத்துட்டே வந்தோம்னு சொன்னாக்கா நாலு அடவில் குழந்தை பசி எடுத்து அம்மா எனக்கு பசிக்குது, மம்மி எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க, எனக்கு டிஃபன் கொடுங்கன்னு குழந்தையே கேட்டு சாப்பிடும். ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு நான் கொடுத்துருக்குறேன், நிறைய குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், பண்ணியிருக்காங்க. வந்து அவங்க ஃபீட்பேக் ரிசல்ட்டு கொடுக்கும்போது இப்போ என் பையன் நல்லா சாப்பிட்றான் சார், முன்னாடி சாப்பிடவே மாட்டான், சாதாரண காஞ்ச திராட்சை தேனில் ஊற வச்சு நீங்கள் கொடுக்க சொன்னீங்க அதுதான் கொடுத்தேன், இப்போ நல்லா சாப்பிட்றான் சார். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சித்த மருத்துவத்தில் நமக்கு வந்து தெரியாமல் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது நீங்கள் செஞ்சு பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தும் நேர்களை. இந்த தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் நாம் தும்பையை பார்த்தோம் நேர்களை. சித்த மருத்துவ குறிப்புகளை நீங்கள் குறித்து வைத்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதோடைய பயனை நீங்கள் பெற வேண்டும் நேர்களை. உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் ஜெயக்குமார். வணக்கம் நேர்களை.